الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره قال النبي صلى الله عليه وسلم الخيل لثلاثة لرجل أجر ولرجل ستر وعلى رجل وزر او كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரிய சாகத்துமாக சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் சபா தாபிகீன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 99வது அத்தியாயத்தின் 7 மற்றும் 8வது திருவசனங்களில் சொல்வான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ யார் கடுகளவு நன்மையை செய்வார்களோ நிச்சயம் அதன் பிரதிபலனை அவர்கள் காண்பார்கள். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ யார் கடுகளவு தீங்கிழைப்பார்களோ தீமை செய்வார்களோ நிச்சயம் அதன் பிரதிபலனையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் காண்பார்கள். யாரையும் சும்மா விடக்கூடாது. கோவையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் +2 படித்த மாணவி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய காமுகனால் ஆசிரியனால் மோசமான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத துக்கத்தில் தன்னை மாய்த்து கொண்ட மாணவி எழுதி வைத்து விட்டு சென்ற வாசகம் யாரையும் சும்மா விடக்கூடாது. இது அந்த மாணவியின் வார்த்தை மட்டுமா என்றால் இல்லை. யாரெல்லாம் யாரின் மூலமாகவெல்லாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவோமோ அப்போதெல்லாம் நமக்கு அவர்களை பழிவாங்க முடியாது, அவர்களை எதிர்த்து நம்மால் களமாட முடியாது என்கிற தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிற போது அல்லது யதார்த்தத்தில் அவர்கள் நம்மை விட எல்லா விதத்திலும் உயர்வானவர்கள், அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது,
ஆதாரம் இருக்கிறது. நம்மிடத்தில் ஆதாரம் இல்லை, பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவும் இல்லை. எனவே அவர்களை எதிர்த்து எதிர்க்கிற துணிவு இல்லாத போகுது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற உணர்வு வார்த்தை அவனை சும்மா விடக்கூடாது. எப்போது இந்த வார்த்தை வெளிப்படுகிறது என்றால், இயலாமையின் சந்தர்ப்பத்தில். முடியும் என்றால், நாம் யாரால் அநீதம் இழைக்கிறோமோ, யார் நமக்கு அநியாயம் செய்தானோ, அவனை நம்மால் தண்டிக்க முடிகிறது என்றால் விடமாட்டோம். எந்த வகையிலாவது அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம். இயலாத போது, முடியாத போது, கடைசியாக வருகிற கொந்தளிப்பு தான், வார்த்தை தான், அவன் எப்படியாவது அவனை பழிவாங்கணும், அவனை சும்மா விட கூடாது என்கிற ஏக்கம் இயலாமையினுடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படுகிற வார்த்தை. மார்க்கம் மிக அழகான நடைமுறைகளை தருகிறது. இஸ்லாம் மிக அழகாக சொல்கிறது. சென்ற வார ஜும்ஆவில் நாம் செய்கிற தான தர்மங்கள், சதக்காக்கள், நன்மைகள் எப்படியெல்லாம் நமக்கு கை கொடுக்கும் என்பதை பார்த்தோம். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் தெரிந்து செய்யுங்கள், தெரியாம செய்யுங்கள், நினைத்து செய்யுங்கள், நினைக்காமல் செய்யுங்கள், நீங்கள் எப்படி செய்தாலும் ஒரு நல்லது செய்தால் நிச்சயம் அதன் பிரதிபலனை நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள். உங்களுக்கு அதன் கூலி கிடைத்தே தீரும். நீங்க வேணாம்னாலும் விட போறதில்லை. எத்தனையோ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லது செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நன்மைகள், அவர்கள் செய்கிற நல்ல காரியங்கள் இவைகள் எல்லாம் வீணானதா? மறுமையில ஒண்ணும் கிடைக்க போறதில்லை. மறுமையில் அவர்களுக்கு நரகம் தான். மார்க்கத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாததால் அப்ப அவங்க செய்யறதுக்கு பிரயோஜனமே இல்லையா என்றால் மார்க்கம் சொல்கிறது உண்டு. அவன் செய்த சின்ன நலவுக்கு கூட அவனுக்கு பிரதிபலன் உண்டு. எங்கே என்பதுதான் கேள்வி. நல்லது செய்கிற போது மார்க்கத்தை ஏற்றிருந்தால், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றிருந்தால் உலகத்திலேயும் நன்மை உண்டு, மருகத்திலேயும் மறுமையிலேயும் அதற்குண்டான பிரதிபலன் அதிகமாகவே உண்டு. ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் செய்கிற நல்ல காரியங்கள் இவ்வுலகத்திலேயே அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹ் வழங்குகிறான் நிச்சயமாக. நாம் ஒரு முறை யாருக்கோ உதவுகிற உதவிகள் நமக்கு இன்னொரு முறை நமக்கு செய்யப்படுகிற உதவிகளாக மாறுகிறது. நாம் படுகிற சிரமத்தில், நாம் படுகிற கஷ்டத்தில் அது கை கொடுக்கிறது. அதே போலத்தான் எப்படி தானம் சிறந்ததோ, எப்படி தர்மம் தலை காக்கிறதோ, எப்படி தர்மங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுகிறதோ, அதே போலத்தான் நம்முடைய மனதில் இது எந்த அளவுக்கு பதிந்திருக்கிறதோ, நாம் செய்கிற நல்லது நிச்சயம் நமக்கு வந்து சேரும் என்கிற விஷயம் எந்த அளவு பதிந்திருக்கிறதோ, அதில் கொஞ்சம் கூட இந்த விஷயம் பதியல. என்னன்னா, நாம ஏதாவது தப்பு பண்ணா அதுக்குண்டான தண்டனையும் அனுபவிக்கணும் என்பது பதிகிறதில்லை. நல்லது செஞ்சா நல்லதை எதிர்பார்க்கிறோம். நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேனே, எனக்கே இப்படி எல்லாம் கஷ்டம் வருது, நான் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறேனே, எனக்கே இப்படி எல்லாம் நடக்குது என்று அங்கலாய்க்கிறோம். அதே சமயம் நான் இவ்வளவு கெடுதி பண்ணியிருக்கிறேனே, இன்னுமா நான் நல்லவனா இருக்கேன், நான் இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கிறேனே, இன்னுமா என்ன உலகம் நம்புது, நான் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கிறேனே, எப்படி என்னால் நல்லா இருக்க முடிகிறது என்று யோசிப்பவர்கள் குறைவு. மார்க்கம் சொல்கிறது, நிஷ்காலதரத்தின் சர்வையரா. எங்கே சந்திப்பான்? அநியாயம் செய்பவன் எல்லாம் கெட்டு போய்விட்டானா? அநியாயம் செஞ்சவன் எல்லாம் வீணா போயிட்டானா? உலக நடைமுறையை பார்க்கிற போது நல்லவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம், அவன் எவ்வளவுதான் அநியாயம் பண்ணாலும் ஏறிக்கிட்டே தானே இருக்கான். இதுதான் என்ன செய்யுதுன்னா, கெட்டவனை பார்த்து ஏன் நாமளும் கெடுதி செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தை உருவாக்குது. அவன் கெடுதி பண்றான், அவன் கெட்டவனா இருக்கிறான், அவன் கெட்டா போயிட்டான், நல்லவனா, நல்லா வாழ்றானே, அவன் கெடுதி செய்தாலும் நல்லா வாழ்றானே, நல்லா இருக்கிறானே, அவனுக்கு நோய் வர மாட்டேங்குது, அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன் உலகத்துல நல்ல தலை நிமிர்ந்து வாழ்றானே,
ஆனா நான் நல்லதே செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சோதனைக்கு மேல சோதனை என்பதுதான் நம்மையும் நல்லவர்களையும் கெடுதி செய்ய தூண்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி மட்டும் நினைக்காத, அவன் நல்லாயிட்டான் அவன் நல்லா இருக்கிறான் என்று நினைக்காத, நிச்சயமா தீருவான். ஒன்றை உலகத்தை அல்லது மறுமையில் ஒருவேளை உலகத்தில் அதற்குண்டான பிரதிபலன் கிடைக்கவே இல்லை, இல்லாத அநியாயம் எல்லாம் பண்ணான், அந்த அநியாயத்துக்குண்டான தண்டனை இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. சீக்கிரமா மொத்தம் போயிட்டான், சீக்கிரமா செத்து போயிட்டான், ஆஸ்பத்திரியில கூட ரொம்ப நாள் இல்லை, அவன் எந்த அதாபையும் வேதனையுமே அனுபவிக்கல, ஜம்முன்னு ஜாலியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான், எல்லா கெட்ட நடவடிக்கைகளும் கெட்ட பழக்கங்களும் இருந்தது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு ஊரை ஏற்றி உடையில போட்ட மாதிரி எல்லா கெடுதியையும் செய்தான், கெட்டதையும் செய்தான், ஆனா அவன் நல்லாத்தானே இருக்கிறான் என்பது முஃமினாகிய ஈமான் உள்ள நம்மவர்களை ஏமாற்றாது. ஏன்னா நமக்கு தெரியும் அவன் இங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நிச்சயம் அதாவது பட போறான். அவன் இறந்து போன அடுத்த நொடியிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் அவன் இறக்கிற தருவாயிலிருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நல்லவர்களுடைய ரூஹு மிக இலகுவாக அல்லாஹ்விடத்தில் கைப்பற்றப்படுகிறது. கோதுமை மாவு பிணைஞ்சு வச்சிருக்கிறோம், உள்ள ஒரு முடி இருக்கு, அந்த முடியை எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எவ்வளவு ஈஸியா எவ்வளவு இலகுவா வெளியில வரும், அதுபோல நல்லவர்களுடைய ரூகும் கைப்பற்றப்படும். ஒரு கெட்டவனுடைய ரூகு கைப்பற்றப்படும் போதே வேதனை ஆரம்பிச்சிடும். ஒரு முள்செடியில் மாட்டிக்கொண்ட ஒரு ஆடையை இழுப்பது போல, முள்ளுச்செடியில துணி மாட்டிக்கிச்சு, இழுக்கிறோம் இழுத்து எடுக்கிறோம், எடுக்கல, ஒவ்வொரு முடியா ஒவ்வொரு முள்ளையா நகட்டிட்டு நகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம், அப்படி இல்லை, முள்ளுச்செடியில் மாட்டிய ஆடையை இழுத்தெடுத்தா என்னாகும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிளியும். அப்படி அதாபோடு ஒரு கெட்டவனுடைய ரூ கைப்பற்றப்படும். ஆக இறக்கிற தருணத்திலிருந்து அவனுடைய வேதனை ஆரம்பிச்சிடும். செத்த பிறகு மோத்தா போன பிறகு அவன் கபர்லையோ அல்லது எரிக்கப்பட்ட பிறகோ அவனுடைய வேதனைகள் ஆரம்பிக்கிறது அல்ல, அவன் இறக்கிற தருவாயில் சக்கராத்துடைய வேலையிலேயே அவனுடைய வேதனைகள் கஷ்டங்கள் ஆரம்பிக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், என்ன செய்யறோம் என்பதல்ல, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதல்ல, அதை நாம் எப்படி மாற்றிக்கொண்டோம் என்பது முக்கியம். ஒரு குதிரை, அந்த குதிரை மூன்று நபர்களுக்கு உரியது, ஒருவனுக்கு கூலியை தருகிறது, அஜிர் கூலியை தருகிறது, இன்னொருவனுக்கு சித்தர் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக மாறுகிறது, இன்னொருவனுக்கு விசிர் வேதனையாக மாறி போகிறது. யாருக்கு அஜிர்? ஒருவன் குதிரை வளர்க்கிறான், அவனுடைய நோக்கம் அவனுடைய எண்ணம் ஃபீ சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில போர்வீரன் அறிவிப்பு வரும்போது என் குதிரையை கூட்டு கொண்டு போய் நான் போர்க்களத்தில் நிற்பேன், அதுக்கு தான் குதிரை வளர்க்கிறேன் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ்வுக்காக ஃபீ சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் என்று அவன் குதிரையை வளர்க்கிறான் என்றால் அவனுக்கு அஜிர், அவனுக்கு அதுக்குண்டான கூலி கிடைச்சிருக்கு. அந்த குதிரை ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக என்று வளர்க்கிற ஒரு குதிரை என் வீட்டில் வந்து தண்ணீர் குடிக்கிறது, நான் அது அல்லாஹ்வுக்காக விட்ட குதிரையாச்சே தண்ணீர் குடிக்கட்டும் என்று விடுறேன், அது தண்ணி குடிச்சிட்டு போகுது, நான் அதை துரத்தல நான் அதை பத்தல, அதுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறேன்னா அது எனக்கு சித்தர் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக மாறுகிறது. இன்னொருவனுக்கு விசராக மாறுகிறது, அவன் யார் தெரியுமா, பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்குமாக குதிரையை வளர்க்கிறானே அவனுக்கு அது விசராக வேதனையாக மாறி போகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய பணம் நம்முடைய இவைகள் எல்லாம் இப்படித்தான், பணம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், என்கிட்ட இருந்தாலும் பத்து ரூபா பத்து ரூபா தான், உங்கள்கிட்ட இருந்தாலும் பத்து ரூபா பத்து ரூபா தான், அந்த பத்து ரூபா எப்படி செலவழிக்கப்படுகிறது, யாருக்கு அஜிராக மாறுகிறது, யாருக்கு விசிராக மாறுகிறது, யாருக்கு சித்தராக மாறுகிறது என்பதுதான் முக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகி தாபத்தல் மதுலூம், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள், காரணம் அவன் அவன் பாதிக்கப்பட்ட சூழலில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பதுவா இருக்க, யா அல்லாஹ் அவனை நாசமாக்கிலேன்னு ஒரு வார்த்தை சொல்றானே, அதுக்கும் அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லை. உயர்ந்து போகிறது, அல்லாஹ் பதிலளிக்கிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக இவனுக்கு நான் உதவி செய்வேன்,
இவன் அநியாயம் பாவம், அநியாயத்தை செஞ்சுட்டாங்க இவனை, இவன் பாதிக்கப்பட்டவன். இந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அன்சுரனுக்கு நிச்சயம் நாம் உதவுவேன். எப்ப வளவு பாதகீனில், அதுக்கு சில காலங்கள் ஆகலாம். உடனடியாகவும் அல்லாஹ் உதவலாம், சில காலங்கள் கழித்தும் அல்லாஹ் உதவலாம். ஒருவேளை இவ்வுலகத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவியே கிடைக்காமல் போனால் நிச்சயம் மறுமையில் உதவி கிடைக்கும். ஒரு நேரத்திற்கு பிறகு என்றால் அந்த நேரம் ஒரு நொடியாக இருக்கலாம், ஒரு மணித்துளியாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு வருடமாக இருக்கலாம், ஒரு யுகமாக கூட இருக்கலாம். மறுமை நாளில் ஆக நான் உதவுவேன், அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்ல நிச்சயமாக நான் அவனுக்கு உதவுவேன். பாதிக்கப்பட்டவன் அவனுக்கு நிச்சயம் நான் உதவுவேன். அந்த உதவி கிடைப்பது கொஞ்சம் காலதாமதமாகலாம். ஒரு வருஷத்துக்கு பின்னால் மூன்று வேளாண் சட்டங்களும் நீக்கப்பட்டிருப்பது போல பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல், அந்த குரல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஓராண்டு காலங்கள் ஆகியிருக்கு, அவ்வளவுதான். நிச்சயம் பாதிக்கப்பட்டவனுக்கு நான் உதவி செய்வேன், விடமாட்டேன். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. தன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டம் தாண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற காலகட்டம். கூஃபாவுக்கு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை ஊரே புகழ்கிறது, அவர் நல்லவர் நல்லவர் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குற்றச்சாட்டுகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இவர் மோசமான ஆளு, இவர் ஆள் சரியில்லை, இவர் அப்படி பண்றாரு, தொழுவிக்கிறது கூட சரியில்லை, அப்படி தொழுவிக்கிறார், இப்படி தொழுவிக்கிறார் என்று தங்களால் முடிந்த குற்றச்சாட்டுகளை உமர் அவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூஃபாவாசிகளை சந்திக்கிறார், சந்திச்சு கேட்கிறார். அப்பவும் அந்த குற்றச்சாட்டுக்குரியவர்கள் இல்லை இவர் சரியில்லைங்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு விசாரணை குழுவை ஏற்படுத்தலாம். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு விசாரணை குழுவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்பாடு செய்து கூஃபாவுக்கே அனுப்பிட்டாங்க. இந்த விசாரணை குழு இருந்த இடத்திலிருந்து விசாரிக்கல, இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படி இல்லை, எங்கு பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அங்க போச்சு, கூஃபாவுக்கு போச்சு. கூஃபாவுக்கு போய் இந்த குழு ஒவ்வொரு தனிநபர்களையும் சந்திச்சு, இங்க கவர்னர் இருக்கார் சாது பின் அபி வக்காஸ், அவர் எப்படி, எல்லாருமே சாது பின் அபி வக்காஸ் புகழ்றாங்க, நல்ல மனுஷன், அவரு நல்ல செய்யறாரு, நல்லது பண்றாரு, நல்ல போய் செய்யறாரு, எல்லாமே சொல்றாங்க. ஒரே ஒரு நபர் சாது பின் அபி வக்காஸ் அவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு நபர் சொல்றாரு, அந்த ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல இந்த ஆள் சரியில்லை, இவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு என்று சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் செய்யாத குற்றச்சாட்டுகளை முன்மொழிகிறார். பொதுவாகவே பொறுமைக்கும் எல்லாம் உண்டு சொல்லுவோம், பரவாயில்ல போயிட்டு போறான் பரவாயில்ல போயிட்டு போறான் அப்படின்னு விடுவோம். எது வரைக்கும் விட முடியும்? ஒரு கட்டத்துல நொந்து நூலா போய் இருக்கும் போது வருகிற கோபம் இருக்கு, அதான் பதுவானும் அதைத்தான் பதுவான் சொல்லுவோம், அதான் சாபம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் வருகிற வார்த்தை மோத மோசமான வார்த்தையா இருக்கும். சதுப் நபி உக்காஸ் பெரிய சஹாபி, ஆனாலும் எல்லாம் சொல்றாங்க, இவன் என்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்றானே என்கிற அந்த கோபத்தில் சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்கான அபுதுக்க ஹாதா காதிபன், யா அல்லாஹ் உன்னுடைய அடியானான இவன் பொய்யனாக இருந்தால், காம ரியா அன் வசும்அத்தன் பேருக்கும் புகழுக்கும் என் மீது குற்றச்சாட்டு சொல்பவனாக இருந்தால், ஃபஅத்தில் உமரஹு வஅத்தில் ஃபக்ரஹு வஅர்ரிஹு லில்ஃபித்ன். மூன்று பதுவா செய்றாங்க, யா அல்லாஹ் இவனுக்கு வயசை அதிகமாக்கு, நாமெல்லாம் சாபம் விடுறதா இருந்தா சீக்கிரமா செத்து போயிடணும் சொல்லுவோம். சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் எப்படி சாபம் விடுறாங்க, ஃபஅத்தில் உமரஹு இவன் சீக்கிரமாலாம் சாகக்கூடாது, இவனுடைய வயதை நீடிச்சிரு, ரொம்ப காலம் இருக்கட்டும் இந்தாலும், வஅத்தில் ஃபக்ரஹு இவனுடைய ஏழ்மையையும் நீட்டிச்சே வை, பெரியவனால வாழக்கூடாது, அடுத்தவன் கையேந்தி கையேந்தியே வாழணும், பொழப்ப அப்படியே ஆக்கு. வஅர்ருஹுலின் ஃபித்ன் இவனை மோசமான சித்தனாக்களால் சோதனைகளால் நீ ஆட்கொள்ளு என்று துவா செய்தார், பதுவா செய்தார். பொறுக்க முடியாம எவ்வளவுதான் தாங்க முடியும், திருப்பி திருப்பி இல்லாத விஷயத்தை குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மனம் பொறுக்க முடியாம சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ராவி அறிவிக்கிறார், அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், நான் பார்த்தேன் அந்த மனுஷர் காலகட்டத்தில் ரொம்ப வயது முதிர்ச்சியில் அவருடைய கண்கள் எல்லாம் சுருகி எல்லாமே உடலெல்லாம் சுருங்கி போய் அந்த சூழ்நிலையில் இருந்தார். யாசங்க வாசி பிச்சை வாங்கி தான் சாப்பிட்டாரு, பெண்களை நடமாட விட மாட்டார், யாராவது எதிரில் ஒரு பொம்பளை போனால் போதும் உடனே அந்த பெண் மீது பாய்வார்,
மோசமா ஊரே அவரை ஒதுக்கும் நிலையில, ஊரே அவரை ஒதுக்கி வைக்கிற நிலைமையில தான் அவர் வாழ்ந்தார் என்று அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அஷரத்துல் முபஷிரீன்கள்ல ஒருத்தர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை சொர்க்கத்துக்கு தகுதிவானவர்கள் என்று சொன்னாங்களே அஷரத்துல் முபஷிரீன், அதுல ஒருத்தர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க மேல அருவா பின் அவுஸ் என்கிற ஒரு பெண் மர்வான் பின் ஹாக்கிம் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார், இவர் என்னுடைய சொத்து அபகரிச்சிட்டாரு. அப்ப சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நானா சொத்து அபகரிச்சேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் காது கொடுத்து கேட்டிருக்கேன். என்ன சொன்னாங்க, மன் அகத ஷிபரம் மினல் அர்தி துல்மன் தப்பக்கஹுல்லாஹு இலா சபீ அர்தி, யாராவது ஒருவர் ஒரு ஜான் நிலத்தை அடுத்தவனிடமிருந்து அநியாயமாக பறித்து கொண்டால் அல்லாஹ்வினை 7 பூமி வரை பூமியில் உள்வாங்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். அப்படி கேட்டிருக்கிற நானா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவேன், அந்த அம்மா சொத்தை நான் அபகரிச்சிருக்க போறேன், நிச்சயமாக இல்லை என்றார். மறுவான் சொன்னாரு, இதுக்கு மேல ஒரு ஆதாரத்தை உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை காதால கேட்டு வளர்ந்தவன் நானு, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகு இனி ஒரு ஆதாரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ சயீத் இப்னு ஸைத் அவர்கள் இந்த அருவா பின் தௌஸ் என்கிற அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார், இல்ல ஏன் சொத்தத்தான் இவர் வாங்கிட்டாரு, ஏன் சொத்தத்தான் அபகரிச்சிட்டார்னு சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை பக்கால சயீத் அல்லாஹும்ம இன்கானத் காதிபத்தன், யா அல்லாஹ் இனி நான் பேசுறது இல்ல, இந்த பெண் பொய்யாளராக இருந்தால், பொய்யுரைப்பவளாக இருந்தால் ஃபர்னி பசரஹா வக்துல்ஹா ஃபி அர்விஹா, நான் அவளுடைய சொத்தை புடிக்கிட்டு என்ன சொல்றா, கண்ணிருந்தும் குருட்டுத்தனமா பேசுறாள், அவ பார்வை எடுத்துரு, எந்த பூமியை நான் அபகரிச்சுட்டேன்னு சொன்னேனோ சொல்றாளோ அந்த பெண்ணு அந்த பூமியிலேயே அவளை மரணிக்க செய் என்கிற வார்த்தையை வெளிவிடுறாள். ராவி அறிவிப்பாங்க, அந்த பெண் பார்வையை இழந்தால், பார்வை இழந்து கண்ணு தெரியாம போகிற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் தோண்டப்பட்ட கிணற்றில் விழுந்து செத்து போனாள். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பவர் உண்டு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவனுடைய இதை நாம புடுங்கிட்டோம், அவனுக்கு அநியாயம் பண்ணிட்டோம், ஆனா அவன் வார்த்தை சொல்லும் போது நாம பெரிய இதை ஆள் மாதிரி நம்ம சொல்றோம், ஆமா இந்த ஆள் பதுவா செஞ்சுதான் என்ன தாக்க போதாகும், இவன் சொல்லித்தான் எனக்கு நடக்க போதாகும், நவுது பில்லா அல்லாஹ் பாதாது. மோசமான வார்த்தைகள் அவைகள், லா தலி மன்ன இதா மா குன்ட முக்தத்திரா, ஒரு கவிஞன் அழகாக சொல்கிறான் அரபிக் கவிஞன், லா தலி மன்ன இதா மா குன்ட முக்தத்திரா பதுல் முதர்ஜுவுக்கு பன் இலன்னதுமி. சாதாரணமா நினைக்காத அநியாயம் பண்றத, அநியாயம் பண்றது நிச்சயமா உன்னுடைய கடைசி காலத்தில் உன் பக்கமே திரும்பும். நீ என்னென்ன அநியாயம் பண்ணியோ அது உங்ககிட்டே வரும். தனாமு ஐநாக்க வல் மதுலூமு முன்தபிகுன், பாதிக்கப்பட்டவன் விழித்துக் கொண்டிருக்கிறான், உன் கண்ணு ஜாலியா தூங்கிட்டு இருக்கு, எதுவும் அழைக்க ஐநுல்லாஹிலம் தனம், நீ என்னமோ ஜாலியை நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா உனக்கு எதிராக அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான் பாதிக்கப்பட்டவன். நீ தூங்கலாம் ஆனால் அல்லாஹ்வின் கண்கள் தூங்காது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இதுதான் இஸ்லாத்தினுடைய நியதி, யார்த்த ஒருத்தன் தப்பு செஞ்சா இந்த உலகத்தில் யார வேணாலும் மிஞ்சலாம், யார்த்த வேண்டுமானாலும் அந்த தப்பை மறைக்கலாம், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய பதவியை பயன்படுத்தி எப்படி வேண்டாலும் அவன் தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் விட மாட்டான், சும்மா விட மாட்டான், அல்லாஹ் யாரையும் சும்மா விட மாட்டான். அநியாயம் செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் நிச்சயம் அந்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே தீருவான். இந்த ஈமான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா, இந்த ஈமான் இந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பாக நான் யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சாலும் கூட, நான் என்னுடைய பதவியை வச்சு, என்னுடைய சொத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு நான் இந்த தப்பிலிருந்து மீண்டாலும் கூட அல்லாஹ்ட்ட நான் மீள முடியாது, அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவான், கண்டிப்பா அவன் கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது என்கிற எண்ணம் இருந்தால் குற்றங்கள் நடக்காது, தப்பு செய்ய முடியாது. எனவே அந்த மாணவியினுடைய வார்த்தை, யாரையும் சும்மா விட்டுறாதீங்க என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது சாதாரணமான நிலையில் வருகிற வார்த்தை அல்ல, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு, மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னால் இயலாது என்கிற நிலை வருகிற போது ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவனுடைய வார்த்தையுமாக வருவது, யாரையும் சும்மா விடக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நியதியும் அதுதான். அல்லாஹ் நிச்சயம் தவறு செய்கிற யாரையும் சும்மா விட மாட்டான்,
ஒன்று இவ்வுலகத்தில் கேவலப்படுத்துவார், இவ்வுலகத்தில் தண்டனை தருவார், அது மீறி போனால் நிச்சயம் மறுமையில் தண்டனை உண்டு என்பதே யதார்த்தம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த சத்தியத்தை உணர்ந்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுந்தர் புரிவானாக. யாரிடத்திலேயும் அநியாயம் செய்யாமல், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. மாலை மறுமையில் நம்முடைய சதக்காக்களும், நம்முடைய தர்மங்களும், நம்முடைய தொழுகையும், நம்முடைய இபாதத்தும் நமக்கு உதவுகிற நிலையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் எண்ணங்களையும் நம் செயல்களையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. வஆக்ரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.